freeintromusic.com layout track. Hi everyone, hello, vanakkam. In the video, la discipline பாத்துக்கு வீட்ல எப்படி மசாலா प्रिपरेशन பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மசாலா प्रिपेयर பண்ணி 2 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இதுல லிஸ்ட்ல இருக்கு. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது dry coconut, அதாவது கொப்பரை. ஒரு கொப்பரை ஃபுல்லா எடுத்து சின்ன சின்ன பீசஸா வெட்டிக்கோங்க. ஒரு dry mixerல எடுத்துட்டு நல்ல பவுடரா அரைச்சுக்கோங்க. அடுத்து சில ஐட்டम्स எடுக்க போறோம். இதோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ப்ரொபோஷன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு 2 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி சீட்ஸ், தனியா சீட்ஸ் 2 டீஸ்பூன். அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் சைடுல வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரா, கடுகு, மிளகு, வெந்தயம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் எடுத்தா போதும். இளவேங்க பட்டை 2 எடுத்துக்கோங்க. கிராம்பு 5-6 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய் 5-6 எடுத்துக்கோங்க. அடுத்து எள்ளு சீட்ஸ், செசமி சீட்ஸ் வச்சுக்கோங்க. 2 ரெட் chili, சிவப்பு மிளகாய், dry சிவப்பு மிளகாய் 2 வச்சுக்கோங்க. இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரு dry mixerல எடுத்து நல்லா dry grind பண்ணிக்கோங்க. ஃபைன் பவுடர் ஆற வரைக்கும் grind பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி. இத இப்ப கொஞ்சம் dry roast பண்ண போறோம். சோ dry coconut மசாலா ரெண்டத்தையும் ஒரு panல எடுத்துட்டு லோ ஹீட்ல கொஞ்ச நேரத்துக்கு ஹீட் பண்ணுங்க. இந்த प्रिपरेशनை 2 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிசிபில்லா பாத் இந்த மசாலா வச்சு प्रिபெயர் பண்றது எப்படி அத பாக்கறதுக்கு அடுத்த வீடியோக்கு கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.